குஷ்பு ரிலீஸ் பண்ண அவங்களோட பொண்ணோட போட்டோ. சீக்கிரமா ஹீரோயின் ஆகிற அவந்திகா, என்ன அழகிடா ஆக்ட்ரஸ். குஷ்பு 90s ஒரு சூப்பரான ஆக்ட்ரஸா நிறைய ரசிகர்களை இம்ப்ரெஸ் பண்ணி முன்னணி ஆக்ட்ரஸஸா முன்னணி நடிகர்களோட நடிச்சவங்க. தொடர்ந்து இவங்க டைரக்டர் சுந்தர் சியை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிட்டாங்க. அண்ட் இவங்களுக்கு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க. ப்ரொடியூசர், ரியாலிட்டி ஷோ ஹோஸ்ட், ஆக்ட்ரஸ், சின்னத்திரை சீரியல் ஆக்ட்ரஸ் அப்படின்னு பன்முகம் காட்டிட்டு வர குஷ்பு அரசியலுமே கவனம் செலுத்திட்டு இருக்காங்க. இவங்களோட அடுத்தடுத்த பிஸியான ஷெட்யூல்லையும் சோசியல் மீடியால ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க. தன்னோட ஃபிட்னஸ் இது எல்லாத்துலயுமே ரொம்ப கவனமா இருக்காங்க. குண்டா இருந்த குஷ்பு இப்ப ரொம்பவே டயட் ஒர்க் அவுட் எல்லாம் ஃபாலோ பண்ணி ரொம்ப ஸ்லிம்மா மாறியிருக்காங்க. தன்னோட உடம்புல நடந்த பிரச்சனை காரணமா தான் கொஞ்சம் நாசத்துக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கிட்டாங்க. 90s ரொம்ப பிஸியான முன்னணி ஆக்ட்ரஸஸோட சேர்ந்து நடிச்சவங்க தான் குஷ்பு. இவங்களுக்கு கோயில் கட்டியும் புசு புசு இட்லிக்கு குஷ்பு இட்லி அப்படின்னு பேர் வச்சு மகிழ்ந்தாங்க ரசிகர்கள்லாம். அந்த அளவுக்கு தன்னோட துரு துரு நடிப்பால ரசிகர்களை கட்டி போட்டாங்க குஷ்பு. தொடர்ந்து ரஜினி, கமல், சத்யராஜ், சரத்குமார் அப்படின்னு முன்னணி நடிகர்களோட சேர்ந்து நடிச்ச குஷ்பு ஒரு கட்டத்தில் தன்னோட படத்தை டைரக்ட் பண்ண டைரக்டர் சுந்தர் சியை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிட்டாங்க. அண்ட் இவங்களுக்கு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க. இவங்க இப்ப வளர்ந்து பெரியவங்களா இருக்க நிலையில இவங்கள ஒருத்தர் நடிப்பிலும் இன்னொருத்தவங்க ப்ரொடக்ஷன்லயும் அதிகமா கவனம் செலுத்திட்டு இருக்கிறத ஒரு தகவல் வந்திருக்கு. ரீசெண்டா லண்டன்ல படிச்சுட்டு வர ஆக்ட்ரஸ் குஷ்புவோட மூத்த பொண்ணான அவந்திகா ரிலீஸ் பண்ணிருக்க கிளாமரஸான போட்டோஸ் எல்லாம் இன்டர்நெட்ல வைரல் ஆயிருந்துச்சு. இந்த போட்டோஸ் பார்த்த ஃபேன்ஸ் எல்லாம் அவங்களோட கருத்தை சொல்லிட்டு வந்த நிலையில படிப்பு முடிஞ்சோடனே அவந்திகா சினிமாவில் நடிக்க இருக்கிறதா இப்பவே இது மாதிரியான போட்டோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அவந்திகா நடிப்புல கவனம் செலுத்திருக்க நிலையில அவங்க அடுத்தடுத்த போஸ்டர்ஸ் எல்லாம் தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போஸ்ட் பண்ணி ஃபேன்ஸ் இம்ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து இவங்க கியூட்டான போட்டோஸை போஸ்ட் பண்ணி அதிகமான ரசிகர்களை இம்ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்ப ஆக்ட்ரஸ் குஷ்புவும் இவங்களோட போட்டோவை ஷேர் பண்ணிருக்காங்க. தன்னுடைய இளவரசி அப்படின்னு அவங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப குண்டா இருந்த அவந்திகா இப்ப ரொம்ப ஸ்லிம்மா அழகா மாறியிருக்காங்க. இவங்க நடிப்புல கவனம் செலுத்திட்டு இருக்க நிலையில இப்போ ரிலீஸ் பண்ணிருக்க போட்டோஸ் எல்லாருடைய கவனத்தையுமே ஈர்த்திருக்கு. இந்த போட்டோஸ் அவந்திகாவும் குஷ்புவும் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஷேர் பண்ணிருக்காங்க. இதுல ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட்ல சூப்பரான ஒரு புடவையில இருக்காங்க அவந்திகா. தமிழ் சினிமாவுக்கு அழகான ஹீரோயின் ரெடி ஆயிட்டதா இப்ப ரசிகர்கள்லாம் இவங்களோட போட்டோவை பார்த்துட்டு என்ன அழகிடா சாமி அப்படின்னு வர்ணிச்சு கமெண்ட் கொட்டிட்டு இருக்காங்க. விஜயை முழுக்குடிக்காரனாக மாற்றிய லோகேஷ் கனகராஜ் தளபதியின் பெயரை தருதலையாக்கிய சம்பவம். இன்றைய தேதிக்கு இந்தியாவின் எல்லா முக்கிய ஹீரோக்களும் விரும்பும் இயக்குநராக இருக்கிறார் லோகேஷ் கனகராஜ். இருந்தும் என்ன பயன், ஒழுக்கமான படங்களை அவர் எடுப்பதே இல்லை எனும் மிக கடுமையான விமர்சனங்கள் கிளம்பியுள்ளது. குடி, குட்டி, புட்டி, கஞ்சா கடத்தல், கொலை கொள்ளை என்று தருதலைகளின் மொத்த ஐட்டங்களும் அவரது படங்கள் முழுக்க நிரம்பி வழுவதாக போட்டு பழக்கின்றன விமர்சனங்கள். திரைப்படங்களில் புகைப்பிடிப்பது, குடிப்பது போன்ற காட்சிகள் வருகையில் திரையின் இடதுபுறம் கீழே புகைப்பது புற்றுநோயை உருவாக்க, குடி குடியை கெடுக்கும் என்பது உள்ளிட்ட விழிப்புணர்வு மற்றும் எச்சரிக்கை வரிகள் இடம்பெற வேண்டியது விதி. தங்களின் படங்களில் அதிகபட்சம் 2-3 இடங்களுக்கு மேல் அப்படி தோன்றுவதே அவலம் என நினைக்கும் சில முன்னணி நடிகர்களும் இயக்குநர்களும் இருக்கின்றனர். ஆனால் லோகேஷ் கனகராஜின் படங்களிலோ டைட்டில் கார்டு முதல் எண்டு கார்டு வரையில் அந்த எச்சரிக்கை வரிகளை நிரந்தரமாகவே போட வேண்டிய அளவுக்கு புகை மற்றும் மதுபிடிப்பு குடிப்பு காட்சிகள் நிறைந்து கிடப்பதுதான் கொடுமையாகி போயுள்ளது. இளம் ஹீரோக்களை அதிகம் வைத்து இளைஞர்களை மையப்படுத்தி படம் எடுக்கும் லோகேஷ், ஆனால் ஏன் இவ்வளவு மோசமாக கேவலமாக சமூக பொறுப்பே இல்லாமல் படம் எடுக்கிறார் என தெரியவில்லை என கொந்தளிக்கிறார்கள் விமர்சகர்கள். இந்த நிலையில் விஜயின் குடும்பத்தினரும் அவரது நலன் விரும்பிகளும் லோகேஷ் மீது கடும் எரிச்சலில் இருப்பதாக தகவல்கள். காரணம், விஜயை என்னவோ பக்கா குடிகாரனாகவே லோகேஷின் படங்கள் சித்தரிக்கின்றன என சாடுகிறார்கள். மாஸ்டர் படம் விஜய்க்கு பிளாக் பஸ்டர் ஹிட்டு தான். மிகப்பெரிய வருமானத்தையும் மாசையும் தளபதிக்கு உருவாக்கி தந்த படம் தான் அது. ஆனால் அதில் ஜேடி எனும் கதாபாத்திரத்தில் 24 மணி நேரமும் குடியிலேயே மிதக்கும் ஒரு கேரக்டராக விஜயை காட்டியிருப்பார் லோகேஷ். இத்தனைக்கும் அடிப்படையில் அவர் ஒரு பேராசிரியர். ஆனாலும் குடி 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 என ஜேடி குடித்து கொண்டே இருப்பதாக காட்டியிருப்பார். மாஸ்டர் ஹிட் என்றாலும் அதில் விஜயின் ரோல் அவரது குடும்பத்தினருக்கு மிகப்பெரிய நெருடலை தந்தது என்கிறார்கள். அதேபோல் இப்போது விஜயை வைத்து லோகேஷ் இயக்கி வரும் லியோவிலும் அவரை புகை மற்றும் மது பிரியாராகவே காட்டியுள்ளார் என்கிறார்கள். விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு வெளியான லியோவின் நான்றடி பாடலின் வரிகள் முழுக்க புகையும் போதையும் நிரம்பி வழிகின்றன. அதே போல் விஜயின் வாயில் சிகரெட்டை வைத்துக் கொண்டுதான் அதில் ஆடுகிறார். மெல்லி உள்ளே போனால் கில்லி வெளியே வருவான் என்ற வரிகள் விஜயை போலவே எல்லாவற்றையும் செய்ய முயலும் அவரது பல லட்சம் ரசிகர்களை குடிக்கவும் புகைப்பிடிக்கவும் தூண்டுகிறது என்கிறார்கள் விமர்சகர்கள். ஆக மொத்தத்தில் விஜயை படத்துக்கு படம் குடிக்காரராகவே காட்டி அவரது நல்ல பெயரை ஃபுல் டேமேஜ் செய்து கொண்டிருக்கிறார் லோகேஷ் என்ற சாடல் குரல் ஹெவியாக கேட்கிறது.